வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுவையான அவல் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே. 200 கிராம் கெட்டி அவல் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இள அவலை கூட எடுத்துக்கோங்க, ஆப்ஷன் தான். 200 கிராம் கெட்டி அவலை இந்த மாதிரி பவுலில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் ஊற விடுங்க. மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மல்லித்தலையை காம்பு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்புத்தூள் எடுத்துக்கோங்க. ஊர்ண கெட்டி அவளை தண்ணி ஊற்றி 3 தடவை அலசி எடுத்துக்கோங்க. அலசின அவளை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அலசின அவளை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சாச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. பவுலுக்கு மாற்றியாச்சு. பொடியை நறுக்கிக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பொடியை நறுக்கி வச்ச கேரட்டை சேர்த்துக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகு சேர்க்குறதா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷன் தான். தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல் தண்ணி தேக்க வேண்டாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மாவு சாஃப்டாக இருக்கணும். மீடியம் சைஸை உருண்டை பிடிச்சிக்கோங்க. சின்னதாக உருண்டை பிடிச்சா போதும். கையில் எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு உருண்டையை எடுத்து கையில் இந்த மாதிரி வச்சு தட்டிக்கோங்க. நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கோங்க. பேன் சூடான உடனே 300 ml கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, தட்டி வச்சுருக்க வடையை 1 by 1 போட்டே வாங்க. கேஸ் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கம் நல்லா வேகணும். மீடியம் ஃப்ளேம்னால கொஞ்சம் டைம் ஆகும். திருப்பி விடுங்க. இப்போது மறுபடியும் திருப்பி விடுங்க. திருப்பி விடுங்க. மறுபடியும் திருப்பி விடுங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ 1 by 1 எடுத்துகிட்டே வாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சுவையான அவல் வடை ரெடி. அவல் வடை ரெசிபி செஞ்சு பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. அவல் வடை ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் பார்க்கலாம் அடுத்த ரெசிபியில்.